பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த தினம் ஒரு கேள்வி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேதவினா போட்டிகளை பங்கேற்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே இனிமையான நாளாய் ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கும்படியாய் எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் இந்த நாளிலே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைபிளிலிருந்து ஒரு வசனத்திலிருந்து ஒரு கேள்வியை நாம் பார்க்க போகின்றோம். வாங்க கேள்விக்குள்ளே போகலாமா? இந்த நாளுக்குரிய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, சங்கீதம் 10 சங்கீதத்தை எடுங்க. ஒரு அழகான ஒரு ப்ரேயர், ஒரு வேண்டுதல், ஒரு மன்றாட்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அது வந்து ஒரு வேண்டுதலாக இருக்கலாம், தன்னுடைய மனசில் இருக்கிற விஷயத்தை ஷேர் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகான ஒரு சங்கீதங்க. நீங்கள் எடுங்களேன், சங்கீதம் 10 எடுத்து வாசிங்க. இந்த கேள்வி, இந்த நாளுக்குரிய கேள்வி என்ன என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 சங்கீதம் 12 வசனம். நான் கேள்வியை வாசிக்கிறேன். அந்த விடுபட்ட வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், டேஷ் மறவாதேயும். அந்த டேஷ் இருக்கு இல்லையா, அங்கே தான் கண்டுபிடிக்கணும். அதாவது யாரை மறவாதேயும். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், யாரை மறவாதேயும். இவங்கள மறக்காதீங்க சாமி அப்படின்னு சொல்கிறாருங்க. சங்கீதம் 10:12 ஆன்சரை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? உடனே பைபிளை தோறங்க, சங்கீதம் 10 சங்கீதத்தை எடுத்து வாசிங்க. 12 வசனத்தில் அந்த விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிச்சி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களுடைய பதிலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதே போல் ஜூன் மாதத்துக்கு வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க, 50 கேள்விகள். அதுக்குரிய வீடியோ வந்து எங்கே இருக்குன்னா, நம்முடைய பைபிள் உலகம் சேனலில் இருக்கிறது. அந்த வீடியோவை பாருங்கள். சங்கீதத்திலிருந்து 50 கேள்விகள் அநேகர் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. மற்றவங்களையும் ஆன்சர் பண்ணும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் நான் வந்து உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். என்ன வசனம் தெரியுங்களா? 16 சங்கீதம் 5 வசனம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ரொம்ப அழகான ஒரு வசனங்க. ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்ற, உற்சாகப்படுத்துகின்ற, நமக்கு ஒரு எதிர்காலத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்ற ஒரு வசனம். என்னென்னா, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். நாளை இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.